ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க, எப்படிங்க நான் வந்து மெயின்ஸுக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப சேடாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய ஆன்சரை நான் படித்து பார்க்குறப்ப அது ரொம்ப வந்து இம்ப்ரெசிவாக இல்லை, இது மாதிரி எழுதுனா மார்க் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதில் நான் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்துக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அதுக்கான கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதும் போது அது நல்ல ஒரு குவாலிட்டியான ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கு வந்து அட் எனி காஸ்ட் டோன்ட் ட்ரை ஆன்சர் ரைட்டிங், டோன்ட் ஜாயின் எனி டெஸ்ட் சீரீஸ், யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட்டட். ஸோ வந்து ஸ்மார்ட்டான அப்ரோச், ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நான் என்னால் வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும், நான் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜென்ரல் டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சொசைட்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் வந்து சில சிம்பிளான கான்செப்ட்ஸ்க்கான இல்லை கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துக்கோங்க, எத்திக்ஸோட கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு எழுதுங்க. ஒரு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ சொசைட்டியில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஹவு ஹேஸ் குளோபலைசேஷன் ஹெல்ப்ட் இந்தியா எலாபரேட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபலைசேஷன் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க, குளோபலைசேஷனுக்கான பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, அது இந்தியாவில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் வந்து உண்டு பண்ணிக்கிட்டு அப்படின்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஆன்சராக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் அப்படி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு எழுதணோன்னே எழுத ஆரம்பித்த உடனே உங்களால் வந்து ஃபுல் ஸ்கேலில் எழுத முடியாது, நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துப்பீங்க ஒரு 2 பேஜஸ் எழுதுறதுக்கு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எழுதுகிற ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பண்டில் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க, டேட் போட்டு பண்டில் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் 3வது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, அப்சர்வ் யுவர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஆஸ்க் ஒப்பீனியன்ஸ். நீங்கள் நல்லா படிக்கணும், நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய சீனியர்ஸ், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமியில் இருக்கிற டீச்சர்ஸ் இவங்க கிட்டலாம் வந்து, இல்லை உங்களுடைய பியர்ஸ் உங்கள் கூட இருக்கிற மற்ற ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கொடுத்து ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. நீ என்ன ஃபீல் பண்ணுற, என்னுடைய ஆன்சர் படித்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போது இந்த க்வெஸ்சனுக்கு நான் வந்து இன்னைக்கு நான் இப்படி ஆன்சர் பண்ணுறேன், இதே க்வெஸ்சனுக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்றதை வந்து நீங்கள் தான் அப்சர்வ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நீங்க இந்த கண்டென்ட் படிச்சிருக்கீங்க, 1 மாசத்துல வந்து அதுக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ரீச் ஆயிரும். இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் எழுதி பாருங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எதுக்காக நான் ஒரே ஆன்சருக்கு வந்து எழுதி எழுதி நான் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எழுதுற எந்த நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல எழுதுற எந்த க்வெஸ்சன்ஸுமே டைரக்டா வரப்போறது கிடையாது. ஸோ வாட் இஸ் எசென்சியல் ஃபார் மெயின்ஸ் இஸ் ஆன்சர் ரைட்டிங். நீங்க ஆன்சர் ரைட்டிங்ற ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரே க்வெஸ்சனுக்கு எத்தனை தடவை ஆன்சர் எழுதி பார்த்தாலும் தப்பே கிடையாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இம்ப்ரூவ் ஆக போகிறது உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் தான். ஸோ அதிகமான க்வெஸ்சன்ஸுக்கு, அதிகமான நான் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணோம், அதிகமான க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் எழுதி பார்க்கணும் அப்படின்றத மோட்டிவாக வச்சுக்காம, எழுதுகிற க்வெஸ்சனில் எப்படி நான் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும், இல்லை எனக்கு க்வெஸ்சன் பற்றி பெருசாக வந்து ஐடியா இல்லை அப்படின்னா கூட, நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை வச்சு நீட்டாக வந்து அந்த க்வெஸ்சனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அதை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஒன்ஸ் யூ ஹவ் ஃபினிஷ்ட் ப்ரிலிம்ஸ், நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றீங்க பாஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் விஷயமே கிடையாது. ஸோ டைரக்டா வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிருங்க. டெஸ்ட் சீரீஸ் எதுக்காக ஜாயின் பண்ண சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒபீடியன்ஸ் கொண்டு வரும். இந்த வாரத்துக்குள்ள நான் இந்த போர்ஷனை நான் படிச்சு முடிச்சிருக்கணும், இந்த வாரத்துக்குள்ள நான் வந்து இத்தனை வந்து நோட்ஸை வந்து சேகரித்து வச்சிருக்கோன்ற ஒரு ஒபீடியன்ஸை டெஸ்ட் சீரீஸ் கொண்டு வரும். அந்த டெஸ்ட் சீரீஸை வீக்கெண்ட்ஸில் நீங்கள் எழுதுறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு 3 ஹார்ஸில் என்னால் ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் எழுத முடியுமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக முடியாது. அஸ் ஃபார் அஸ் ஐ ரிமெம்பர், நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுனப்ப ஒரு 15 க்வெஸ்சன்ஸ் தான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணேன், அதுக்கு மேலே எனக்கு எழுதுறதுக்கு இது இல்லை, டைம் இல்லாமல் போச்சு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். எப்போ டெஸ்ட் சீரீஸோட எண்டுக்கு வரீங்களோ நீங்கள் வந்து யூ ஷுட் மேக் ஷுர் தட் நீங்கள் எல்லா க்வெஸ்சனையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்றத யூ ஷுட் மேக் ஷுர். இப்போ வந்து முக்கியமான விஷயம், டைம் லைனுக்கு ரொம்ப ஸ்டிக் பண்ணணும் நீங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 15 க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்,
நான் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் விட்டுருக்கேன்னு நீங்க சொல்லிட்டே வர முடியாது. நீங்க ஒரு கொஸ்டின் கூட மெயின்ஸ்ல விட முடியாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கூட நீங்க அந்த மெயின்ஸ் கொஸ்டினை விடக்கூடாது. ஏதாச்சும் கொஞ்சமாவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 marks வந்ததுன்னா இட்ஸ் அன் அட்வான்டேஜ். உங்களுக்கு தெரியாம ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நீங்க நல்லா படிச்சு போயிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாம ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதே மாதிரி அதே கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கும். இப்ப அவங்க அட்டன் பண்ணல, ஆனா நீங்க அட்டன் பண்றீங்கன்னா 1 mark உங்களுக்கு அதுல எக்ஸ்ட்ரா வந்தா கூட அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையுமே நம்ம விடக்கூடாது. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுமே நம்ம டீசென்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்றத நீங்க டெஸ்ட் சீரீஸ் மூலமா மாஸ்டர் பண்ண முடியும். கடைசி விஷயம், நான் வந்து நல்லாவே இப்ப எனக்கு ஆன்சர் ரைட்டிங் வருதுன்னு நீங்க கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, இதுக்கு மேல எனக்கு ஆன்சர் ரைட்டிங் எல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து இப்போ ஆன்லைன் சைட்ஸ் இருக்கு, டெய்லி மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்றாங்க. அப்படி மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பண்றப்ப நீங்க அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கிரிபிள் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கிட்டு என்னுடைய இன்ட்ரடக்ஷன்ல இதெல்லாம் எழுதுவேன், என்னுடைய பாடி ஆஃப் ஆன்சர், என்னுடைய சைட் ஹெடிங்ஸ் இப்படிலாம் இருக்கும், முடிஞ்சா நான் இந்த ஃபேக்ட் இதில் இன்க்ளூட் பண்ணுவேன், இந்த கோட் இன்க்ளூட் பண்ணுவேன், என்னுடைய கன்க்ளூஷன் இப்படி இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அந்த டெம்போ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க திங்கிங்கையும் அந்த ஃபாஸ்டா எவ்வளோக்கு எவ்வளோ திங்க் பண்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ரிலேட் பண்றீங்க அப்படின்ற அப்ரோச்சும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். சில என்னுடைய சாம்பிள் பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அடுத்த ஸ்லைட் போவேன். ஸோ இது வந்து நான் டெஸ்ட் சீரீஸ் எழுதுற டைம்ல நான் எழுதின ஒரு ஆன்சர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 4 lines ராஜ்யசபானா என்ன அப்படின்ட்டு இனிஷியலா வந்து ஒரு 4 lines எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு போட்டு, ஏன்னா அதுல வந்து ரோல்ஸ் ஆஃப் ராஜ்யசபா பத்தி கேட்டிருக்காங்க, என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் அதுல இருக்குன்னு எழுதியிருக்கேன். அதுல வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் வந்து ஒரு 4 lines எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ்ல டெட்டிரியேட்டிங் ரோல், இதோடைய ரோல் வந்து குறையுதா அப்படின்ற மாதிரி நான் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து எனக்கு 12.5 marks 6 marks கொடுத்துருக்காங்க அந்த எவாலுவேட்டர். அது வந்து 50% ஆஃப் மார்க்கும் கம்மி. ஸோ இதுல வந்து நான் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் அடுத்த என்னுடைய பேப்பரே பார்த்து யோசிக்க வேண்டியிருக்கும். இதுல நான் இன்னும் 12.5 marks அப்படின்றப்ப நான் இன்னும் ஒரு 1/2 page அதிகமாக எழுதியிருக்கலாம். மேபி இது எக்ஸாமினர் ஃபீல்ஸ் கண்டென்ட் வந்து பத்தல, 2 pages தான் எழுதியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணலாம். ஸோ 12.5 marksக்கு கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். 10 marks questions இருக்கு, 15 marks questions இருக்கு. ஸோ கண்டென்ட், அதாவது குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி, போத் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோதான் குவாலிட்டி எழுதுறேன் ஆனால் ஒரே பேஜ்ல எழுதி முடிக்கிறேன்னா அது வந்து எக்ஸாமினரை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நீங்கள் வந்து 2 pages எழுதணும்னா 2 pages எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் குட்டியாக இருந்தாலும் அதை எலாபரேட் பண்ணி எழுதுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், நான் வந்து முக்கியமான கீவேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து இப்போ பிளாக் பென் யூஸ் பண்ணனா இல்லை ரெட் பென் யூஸ் பண்ணனா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்ததில்ல, நான் ஒரே ஒரு பென் தான், எப்பவுமே ப்ளூ பென் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். எப்பவுமே ஒரு பேராகிராஃபை வந்து மேக்ஸிமம் 5 lines அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா எக்ஸாமினருக்கு எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் வந்து டிக் பண்ணியிருக்கதே பாருங்க, எங்கெல்லாம் வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவங்க கண்ணு போகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல வந்து அவங்க டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பையன் கீ பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம் அப்படின்றத வச்சு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அடுத்த ஸ்லைட் போங்க. இந்த க்வெஸ்சன் பாருங்க, இதில் வந்து ஏதோ சிவில் சர்வீஸோ கவர்மெண்ட் சர்வன்ஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா functions below the cutting edge, how was the performance of the government servants to can be improved அப்படி கேட்டிருக்காங்க. அதுல வந்து நீங்க யூஸ் பண்ற சைட் ஹெடிங்ஸ் ரொம்ப கேட்சியா இருக்கணும். இப்போ இந்த சிவில் சர்வீசஸ்ன்றது பாத்தீங்கன்னா GS2 டெஸ்ட் சீரிஸ் நினைக்கிறது. GS2 டெஸ்ட் சீரிஸ்ல சிவில் சர்வீஸ் அப்படின்னு வரப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 side headings நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். கவர்னன்ஸ் ரிலேட்டடா ஒரு 4 side heading, இல்ல பாவர்டி ரிலேட்டடா 4 side heading, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா 4 side heading, இப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி நீங்க சைட் ஹெட்டிங் எழுதும் போது சைட் ஹெட்டிங்கே ரொம்ப கேட்சியா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்ற ஃபீல் வந்து எக்ஸாமினருக்கு வரும். இப்ப பாருங்க, இப்போ அதுல வந்து பெர்ஃபார்மிங் பிலோ த கட்டிங் எஜ் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பெர்ஃபார்மிங் பிலோ த கட்டிங் எஜ்
நான் எங்க எடுத்திருக்கேன்னா என்னுடைய குவெஸ்டின்ல இருந்து எடுத்திருக்கேன். கட்டிங் எட்ஜுக்கான இதை வந்து நான் இதில் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸாமினருக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுக்குறேன், நாட் ஸ்கில் பட் சீனியாரிட்டி. நாலே வேர்ட்ஸில் வந்து நான் சொல்லிட்டேன் ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல, பட் சீனியாரிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்றத நாலு வேர்ட்ஸில் சொல்லிட்டேன். அதை சைட் ரைட்டிங்கை பார்த்தோன்னே எக்ஸாமினருக்கு மோஸ்டாக புரிஞ்சிடும். அப்படி அவங்க படித்து பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த டாப் ஹையரார்க்கி இஸ் மேண்ட் பை சீனியர்ஸ் ஹூ ரெசிஸ்ட் நியூ சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு நியூ பாயிண்ட்டையும் அதில் கொடுக்குறேன். ஸோ அந்த சைட் ரைட்டிங் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் லைன். அடுத்தது பாருங்க, லியூர் ஃபார் ப்ரீ ரெக்யூசிட்ஸ். சிவில் சர்வன்ஸ் போஸ்டட் இன் ரூரல் ஏரியா வித் நோ ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் ஃபோக்கஸ் இன் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் தென் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒர்க்ஸ். ஸோ அவங்களுக்கான வந்து முன்னேற்பாடுகள் இல்லை, இந்த மாதிரி நிறைய ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறப்ப அவங்களுக்கான கன்வீனியன்ஸ் பார்க்குறாங்க, அதில் தான் வந்து அவங்க முழு கவனத்தை செலுத்துறாங்களே தவிர அவங்க ஒர்க்கில் கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்றத இந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்தது பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்ற இந்த ஒரு சைட் ரைட்டிங் கட்டிங் ஏஜ் இல்லை ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற ரீசன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கடுத்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏன்னா அதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த குவஸ்டின். ஹவு கேன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸ் பி இம்ப்ரூவ். அதில் வந்து இம்ப்ரூவிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நீடட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது போடுறேன், ஒரு சிம்பிள் டிராயிங் போடுறேன். எக்ஸாம்னர் பாருங்க, வெறுமனே அந்த ஒரு இதை மட்டும்தான் அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் ஹானஸ்ட் சிவில் சர்வன்ஸ் அதில் மட்டும் டிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குனு மார்க் கொடுத்து அடுத்த கொஸ்டின் போயிட்டாங்க. ஸோ தேர் சாட்டிஸ்ஃபைட், ஓரளவுக்கு இந்த பையன் நல்லா எழுதியிருந்தா ஸோ 50% மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு தேர் சாட்டிஸ்ஃபைட் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக ஆன்சர் ரைட்டிங்கில் இவ்வளோ தாங்க, நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸில் இருக்கிற ஒரு ஒரு வேர்டுக்கும் நீங்கள் சைட் ரைட்டிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, பேசிக்கான நல்ல நல்ல வேர்ட்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது, ஃபேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடணும். அதுக்கான டிஃபைன்டு ஓன் நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அந்த ஓன் நோட்ஸை நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் அது ரிலேட்டடாக என்ன க்வெஸ்சன் கேட்டாலுமே உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் ஆன்சர் அதுலேருந்தே நீங்கள் எழுதிடணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ நான் இந்த சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணுவீங்க.